கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம அறியாமையிலிருந்து விடுதலை என்ற ஒரு தலைப்பில் சாலமோன் கிங்ஸ்பர்க் என்ற ஒரு மிஷினரியை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். உண்மைக்கும் போலிக்கும் வித்தியாசம் தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிலற்படங்களை நிஜமென்று நினைத்து அதில் அழுபவர்களும் இருக்கிறாங்க. டிவி சீரியல்களில் மூழ்கி அதை உண்மைன்று நினைப்பவர்களும் இருக்கிறாங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு வேதாகமம் சொல்கிறது. இதன் அடிப்படையில் நம்ம நடக்கும்போது நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உண்மையத்தில் உண்மையை மட்டும் அறிந்து உண்மையானதில் நம்ம நடக்கணும். இதன்படி இதை கருத்தில் கொண்டு நடந்தவர் தான் சாலமோன் கிங்ஸ்பர்க். யூதர்களின் அறிவு நிலையை சங்கமாக திகழ்ந்து கொண்டிருந்தது போலாண்ட். அதில் ஒரு கூடார பண்டிகை நடந்துச்சு. யூத ரபிகள் அங்கே கூடினாங்க. வேதாகம சம்பவங்கள் அடிப்படைகளில் அங்கே விவாகம் நடந்துப்பட்டுச்சு. ஏசாயா 53 இந்த அந்த அதிகாரத்தில் தான் விவாகம் ரொம்ப நீளப்பட்டது. சிறுவனாக இருந்த சாலமோன் ஹின்ஸ்பர்க் இந்த விவாகத்திற்குள்ளாக நுழைந்தார். இவருடைய தகப்பன் ஒரு யூத ரபி. இவருடைய தந்தையிடம் இந்த அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற இறை மனிதன் யார்னு கேட்டார். உடனே அவருடைய தந்தை மிகவும் கோபப்பட்டு சாலமோனை கன்னத்திலே அடித்து அங்கிருந்து துரத்தி விட்டார். அங்கிருந்து அழுது கொண்டே கடந்து சென்றார் கிங்ஸ்பர்க். 2 வருட அந்த இடைவெளி அப்போ தீர்க்கதரிசி ஒருவர் ஏசாயா 53 அதிகாரத்தின் அடிப்படையில் போதனை செய்வதை அறிந்து அங்கு சென்றார். இயேசு கிறிஸ்துவே அதில் குறிப்பிடப்படுற இறைமைந்தன் என்பதை அறிந்து கொண்டு அவர் உண்மையான இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையில் நடக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் தன்னுடைய குடும்பத்தையும் வீட்டையும் விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவின் சீடனாக புறப்பட்டு வந்தார். வேதாகம கல்லூரியில் இணைந்து சத்தியங்களை தெளிவாக கற்க ஆரம்பித்தார். தன்னை ஒரு மிஷினரியாகவும் அர்ப்பணித்தார். பேப்டிஸ்ட் மிஷினரியாக பிரேசில் நாட்டை நோக்கி பயணித்தார். 35 வருடங்கள் அங்கே நிறைய பணிகளை செய்தார். ரொம்ப போலியான காரியங்களில் அடிமைத்தனம் பட்டிருந்த மக்களை உண்மையான பாதையில் நடத்தி அவர்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற செய்தார். நாமளும் கண்டிப்பாக இவரை போல தான் இருக்கணும். முடத்தனமான காரியங்கள் எதுலேயுமே அடிமையாகி இல்லாமல் உண்மையான வழி, இயேசு கிறிஸ்துவின் அந்த உண்மையான பிரகாசமான வழியில் நம்ம நடக்க கற்றுக்கொள்ளணும். அதே போல் மூடத்தனத்தில் இருக்கிற மக்களையும் நம்ம அவர்களுடைய மூடத்தனத்திலிருந்து மீட்கிறதற்கு கிறிஸ்துவின் ஞானத்தினால் அவர்களுக்கான போதனையை தந்து அவர்களுடைய இந்த பாவ வழியை விட்டு நம்ம விலக்கி எடுக்கணும். நம்ம எத்தனையோ பாவங்கள் செய்கிறோம். அதில் பெரிய பெரிய பாவங்களில் ஒன்று தான் அந்த மூடத்தனமான பாதையில் நடக்கிறது. அந்த பாவத்தை நம்ம யாரும் செய்யாமல் இருக்கலாம். அதே போலாக மெய்யான நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பாதையில் நடக்கலாம். நாளைக்கு இன்னொரு மிஷினரி கதையில் சந்திக்கலாம். காட் பிளெஸ் யூ.